இந்த நோட்ரா குளோபல் கம்பெனி யாருன்னா அவர் இந்தியருக்கு சொந்தமானது. இங்கே தான் இந்தியாவுடைய அந்த கனெக்ஷன் ஏற்படுது. சொல்லப்போனால் அந்த இந்தியர் பேர் கூட பார்த்தீங்கன்னா ரின்சன் ஜோஸ். கேரளாவை சார்ந்தவர்னு அடுத்த விஷயம் வருது. அவர் நார்வே குடியுரிமை பெற்றவர். கிட்டத்தட்ட 3000 பேஜர் வெடிச்சிருக்கு. டெட்ரா நைட்ரேட் வச்சு குண்டு மாதிரி வெடிச்சிருக்கு. 30 பேர் செத்து போயிட்டான். இதுக்கு காரணம் தைவானா, ஹங்கேரியா, பல்கேரியான்னு பார்த்தா கடைசியில் இந்தியன் பேர் அடிபடுதுன்னு இப்போ பெரிய பரபரப்பு. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையே பரபரப்பாயிடுச்சு. இந்த ரின்சன் ஜோஸ் யாரு அப்படின்னு பார்த்தா கேரளாவை சார்ந்தவர், வயநாடை சார்ந்தவர். சமீபத்தில் கூட நிலச்சரிவு ஏற்படுச்சுல, அந்த வயநாட்டை சார்ந்தவர். அந்த ஊரில் வந்து ஒரு கிராமம், அந்த வயநாட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற உடையன்காடிங்கிற கிராமத்தை சார்ந்தவர். இப்படி நெருக்கம் வந்துருச்சு. இந்த பையன் ரின்சன் ஜோஸ் தான் வந்து ஐடி துறையில் படிச்சுட்டு எல்லாம் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக தான் நார்வே போன பையன். இன்னும் சொல்லப்போனால் அந்த பையன் பாண்டிச்சேரியில் படித்த பையன், MBA. சென்னையில் இருந்துட்டு தான் பாண்டிச்சேரியில் போய் படிச்சிருக்கான். அப்போ சென்னையை சார்ந்த, சென்னையில் வசித்த ஒரு கேரளா மாநிலத்தை சார்ந்த ஒரு பையன் தான் இந்த ரின்சன் ஜோஸ். இந்த பையன் நார்வேல போய் என்ன பண்ணியிருக்கான், குடியுரிமை பெற்றிருக்கிறான். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உள்ளே போன பையன், அந்த மென்பொருளில் வேலை பார்த்துட்டு இருக்க பையன். எப்படி இந்த நோட்ரா குளோபல்ங்கிற ஒரு தனி கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்கான். இவன் தான் வந்து இடைத்தரகராக இருந்து இந்த வேலையை செய்ததாக இன்றைக்கி செய்திகள், மேலைநாடு செய்திகள் சொல்கிறாங்க. இந்த ரின்சன் ஜோஸை பிடிச்சா தான் உண்மை தெரியும். அப்போ இன்றைக்கி எல்லாருடைய கண்களும் ரின்சன் ஜோஸை நோக்கி போகுது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஹிஸ்புல்லாவுடைய தேடலில் ரின்சன் ஜோஸ் மாட்டிக்கிட்டான். அவன் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடிவிட்டதாக செய்தி வரும். லெபனானுக்கு இந்த பொருள்கள், பேஜர்களும் வாக்கி டாக்கி சென்றன. அதை இன்னைக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ சாஃப்ட்வேர் தேவை தானே, ஒரு இதை வெடிக்க வைப்பதற்கு, அல்லது வந்து ஒரு சிக்னல் அனுப்பணும். அந்த நீங்கள் டெட்ரா நைட் வந்து வெடிக்க எப்படி வெடிக்குதுன்னா அதிகமான ஹீட் ஏற்படணும், இல்லைனா அதிகமான வைப்ரேஷன் ஏற்படணுமா. இப்போ அந்த பேட்ரி வந்து தோரியம் பேட்ரி வந்து எப்படி வைப்ரேட் ஆகும், அதுக்கு எதுவும் சாஃப்ட்வேர் இருக்கா, ப்ரோக்ராமிங் இருக்கா, அதை இவன் செஞ்சு கொடுத்தானா. கடந்த 3 தினங்களாக அவனை தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்கிறாங்க அவங்க குழந்தை, அவங்களுடைய பெற்றோர். எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு நாள் கொல்லப்படுவீர்கள். இதுதான் மொசாத்துடைய தாரக மந்திரம். என்னுடைய கணிப்பு அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்பது கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு மொசாத்துடைய ஆட்கள் என்று தெரிந்து விட்டால் அவர்களை உயிரோடு வைத்திருக்க மாட்டார்கள். சேனல் 5 தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான புதுமடம் ஹலீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த லெபனானில் அந்த பேஜர் வெடித்த விவகாரத்தில் வந்து இஸ்ரேலுடைய மொசாட் தான் அதுக்கு சம்மந்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். இப்போ அந்த மொசாட்டுக்கு உளவாளியாக ஒரு இந்தியர் செயல்பட்டாருன்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அதுவும் குறிப்பாக கேரளாவை சேர்ந்தவர்கள் போன்றெல்லாம் செய்திகள் பரவுது. அது என்ன சார்? அதாவது இந்த பேஜர் வெடிப்பு, ஒரு 3000 பேஜர்கள் வெடித்துருச்சு, 30 பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த பேஜருக்குள் வந்து டெட்ரா நைட்டுங்கிற அந்த வெடிபொருள் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதை பற்றி செய்திகளும் எல்லோருக்கும் தெரியும். இப்போ இந்த பேஜரை உருவாக்கிய கம்பெனி யார் உருவாக்குனாங்க, யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு பார்க்கும்பொழுது தைவான் நாட்டை கை காமிச்சாங்க. தைவானிலிருந்து தான் ஹிஸ்புல்லா வந்து மொத்தமாக 10,000 பேஜர்களை தெரிவித்தார்கள். அது குறிப்பாக இந்த கோல்டு அப்பல்லோங்கிற கம்பெனி ஒரு புகழ்பெற்ற கம்பெனி தான். அந்த செய்தி வந்த உடனே அந்த கோல்டு அப்பல்லோடைய MD வந்து கை தூக்கிட்டார். அதாவது எங்களுடைய லோகோ வேணால் உண்மையாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் தயாரிக்கலை, எங்கள் லோகோ உண்மை, அதாவது சட்டை எங்கேயும் மாப்பிள்ளை நாங்கள் இல்லைங்கிற மாதிரி, அது எங்களுடைய லோகோ அவ்வளோதான். அது நாங்கள் ஹங்கேரியில் ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருந்தோம்,
அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. ஹங்கேரின்னு சொன்னோடனே ஹங்கேரி பக்கம் உலக நாடுகள் எல்லோருமே யா எப்படிப்பா ஹங்கேரியில் நடந்தது? ஏன்னா ஹங்கேரியும் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருள்களுடைய சந்தை, பெரிய சந்தை இருக்கிறது. எப்படி தைவான் பேங்காக் மாதிரி ஹங்கேரியும் ஒரு பெரிய சந்தையாக செயல்படுகிறது இந்த எலக்ட்ரானிக் குட்ஸில். ஆனால் ஹங்கேரியில் இதுபோன்ற எந்த நிகழ்வுகளும் நடக்கவில்லை, ஹங்கேரியில் இதுபோன்ற எந்த நிகழ்வும் நடக்கவில்லை என்று அந்த ஹங்கேரியுடைய வெளியுறவு செயலாளர் சொல்லிட்டார். அதாவது நேற்று ட்விட்டர் போட்டிருக்கார், அவர் பேர் கூட ஜோல்டான் கோவாஸ். அவர் தான் வந்து ஹங்கேரியுடைய பிரதம மந்திரியுடைய அலுவலகத்தில் வெளியுறவு செயலாளராக இருக்கக்கூடியவர். வெளியுறவுத்துறைகள்லாம் பார்ப்பார். இங்கே நம்ம எப்படி ஜெய்சங்கர் இருக்கார் அமைச்சர், அது மாதிரி அவர் நேற்று சொல்லிட்டாரு, நாங்கள் சம்மந்தம் இல்லை, எந்த ஒரு பேஜரும் ஹங்கேரியிலேருந்து செல்லலை, இங்கே நாங்கள் வந்து அனுப்பலைன்னு. அப்போ ஹங்கேரி இல்லைனா எந்த நாடுன்னு பார்த்தா அது பல்கேரியா அப்படின்னு அடுத்த செய்தி வருது. இப்போ ஹங்கேரி பல்கேரியா எல்லாம் பக்கத்து பக்கத்து நாடுகள் தான். ஹங்கேரி பல்கேரியா ருமேனியா எல்லாமே அந்த ஐரோப்பிய நாடுகள் தானே, பக்கத்தில் இருக்கிற நாடுகள் தான். இப்போ பல்கேரியாவில் தான் வந்து இது மாதிரி நடந்திருக்கு. அது என்ன கம்பெனின்னு பார்த்தா ஒரு கம்பெனியை கை காமிக்கிறாங்க, பிஎஸ்ஐன்னு ஒரு கம்பெனி. இந்த பிஎஸ்ஐ பல்கான்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி, பிஎஸ்ஐ செல்லுலாருங்கிற கம்பெனி இஸ்ரேலுக்கு சொந்தமானதுங்கிறது தெரிய வருது. அப்போ எல்லாம் கணக்கு சரிதானே, இப்போ இஸ்ரேலுக்கு சொந்தமான கம்பெனி. இன்னும் சொல்ல போனால் அந்த பிஎஸ்ஐ செல்லுலர் கம்பெனியுடைய எம்டி வந்து கிறிஸ்டியானோ பாசோங்கிறவர் ஒரு இஸ்ரேலை சார்ந்தவர் தான். ஆனால் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நேற்று, நாங்கள் தயாரிக்கலை, நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தோம், இதை செய்ய சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுத்தோம், நாங்கள் சம்மந்தம் இல்லை. அந்த கம்பெனி கூட நோர்டா கம்பெனி, நோர்டா குளோபல்ங்கிற கம்பெனி, அது வந்து இங்கே இதே வந்து இதே நாட்டில் தான் இருக்குது, பல்கேரியாவில் தான் இருக்குது. செய்ய சொல்லி கொடுத்து திட்டமிட்டு அதுக்குள்ள இல்லை, நாங்கள் வந்து அதை செய்யலை, நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஏஜென்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த நோர்டா குளோபல் கம்பெனி யாருன்னா அவர் இந்தியருக்கு சொந்தமானது. இங்கே தான் இந்தியாவுடைய அந்த கனெக்ஷன் ஏற்படுது. சொல்லப்போனால் அந்த இந்தியர் பேர் கூட பார்த்தீங்கன்னா ரின்சன் ஜோஸ் அப்படின்னு. 37 வயசு கிறிஸ்துவர் தான் ரின்சன் ஜோஸ், கேரளாவை சார்ந்தவர்னு அடுத்த விஷயம் வருது. அவர் நார்வே குடியுரிமை பெற்றவர் அப்படின்னு வருது. ரின்சன் ஜோஸ் யார், இந்தியா யாருன்னு உடனே பரபரப்பாயிடுச்சு, இந்தியாவே பரபரப்பாயிடுச்சு. என்னப்பா அங்கே வந்து கிட்டத்தட்ட 3000 பேஜர் வெடிச்சிருக்கு, டெட்ரா நைட்ரேட் வச்சு குண்டு மாதிரி வெடிச்சிருக்கு, 30 பேர் செத்து போயிட்டான். இதுக்கு காரணம் தைவானா ஹங்கேரியா பல்கேரியான்னு பார்த்தா கடைசியில் இந்தியன் பேர் அடிபடுதுன்னு இப்போ பெரிய பரபரப்பு, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையே பரபரப்பாயிடுச்சு. இந்த ரின்சன் ஜோஸ் யார் அப்படின்னு பார்த்தா கேரளாவை சார்ந்தவர், வயநாடை சார்ந்தவர். இப்போ சமீபத்தில் கூட நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுல, அந்த வயநாட்டை சார்ந்தவர். அந்த ஊரில் வந்து ஒரு கிராமம், அந்த வயநாட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற உடையன்காடிங்கிற கிராமத்தை சார்ந்தவர். இப்படி நெருக்கம் வந்துருச்சு. அவங்க அப்பா ஜோஸ் வந்து அந்த ஊரில் இன்னமும் டெய்லராக இருக்கார். அப்படி தான் அந்த ஊர் கிராமம். இந்த பையன் ரின்சன் ஜோஸ் தான் வந்து ஐடி துறையில் படிச்சுட்டு நார்வேக்கு போன பையன். சில வருடங்களுக்கு முன்பாக, எல்லாம் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக தான் நார்வே போன பையன். இன்னும் சொல்லப்போனால் அவன் அந்த பையன் பாண்டிச்சேரியில் படித்த பையன், எம்பிஏ. இந்த ரின்சன் ஜோஸ் பாண்டிச்சேரியில் படித்த ஒரு இளைஞன். அப்போ சென்னைக்கும் அவருக்கும் தொடர்பு, சென்னையில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவங்க சென்னையில் இருந்துட்டு தான் பாண்டிச்சேரியில் போய் படிச்சிருக்கான். அப்போ சென்னையை சார்ந்த, சென்னையில் வசித்த ஒரு கேரளா மாநிலத்தை சார்ந்த ஒரு பையன் தான் இந்த ரின்சன் ஜோஸ். இந்த பையன் நார்வேயில் போய் என்ன பண்ணியிருக்கான், குடியுரிமைப்பட்டிருக்கிறான். அங்கே வந்து இந்த நோஸ்டா குளோபலுங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தியிருக்கிறான். அவன் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு பையன். ஐடி கம்பெனியில் ஒரு மென்பொருள் துறையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உள்ளே போன பையன். அந்த மென்பொருளில் வேலை பார்த்துட்டு இருக்க பையன் எப்படி இந்த நோஸ்டா குளோபலுங்கிற ஒரு தனி கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்கான். இருப்பு வந்து எங்கன்னா நார்வே. நார்வேல இருக்கிற கம்பெனி இருக்கிறது பல்கேரியா. பல்கேரியான்னு நார்வேலாம் பக்கத்து நாடு தான். பல்கேரியாவில் ஆரம்பிச்சிருக்கான், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். அடிக்கடி நார்வேக்கும் பல்கேரியாவுக்கும் போயிட்டுருக்க ஒரு பையன். அங்கே வந்து எந்த தயாரிப்பு நடந்ததுக்கான சாத்தியம் இல்லைன்றாங்க. ஒரு அலுவலகம் நடத்தியிருக்கான். இவன் தான் வந்து இடைத்தரகராக இருந்து இந்த வேலையை செய்ததாக இன்றைக்கி செய்திகள், மேலைநாடு செய்திகள் சொல்கிறாங்க. இந்த ரின்சன் ஜோஸை பிடிச்சா தான் உண்மை தெரியும். அப்போ இன்றைக்கி எல்லாருடைய கண்களும் ரின்சன் ஜோஸை நோக்கி போகுது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஹிஸ்புல்லாவுடைய தேடலில் ரின்சன் ஜோஸ் மாட்டிக்கிட்டான். அவன் எங்கேன்னு பார்த்தா இப்போ நார்வேலே கிடையாது, பல்கேரியாலேயும் இல்லை, அவன் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடிவிட்டதாக செய்தி வருது.
ஏனென்றால் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடு. இதில் குறிப்பாக என்னென்னா, நார்வே இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடே இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த நார்வேல தான் வந்து அடிக்கடி ஒப்பந்தங்கள் நடக்கும். ஆஸ்லோ ஒப்பந்தம், ஓஸ்லோ ஒப்பந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு ஒப்பந்தமே நடந்துச்சு 93ல். யார், நம்ம பாலஸ்தீனத்தினுடைய பிரதமர் யாசர் அரஃபாத்துக்கும் இஸ்ரேலுடைய பிரதமருக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து ஓஸ்லோவில் வச்சு நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இலங்கையில் ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் ஈழத்தமிழர்களுக்கான அமைதிக்கான விஷயத்தை எடுத்து நடத்தினதும் ஓஸ்லோவில் தான். அப்போ அந்த நார்வே பொதுவாகவே வந்து ஒரு அமைதிக்கான நாடு. அங்கு குடியுரிமை பெற்ற ஒருவன் இல்லை சம்மந்தப்பட்டவனே நார்வே பரபரப்பாயிடுச்சு. என்னடா அது, நம்ம பேர் கெட்டு போச்சு, ஒரு நார்வே குடிமகன் செஞ்சிட்டானே, இந்தியாவிலேருந்து போனாலுமே அவன் நார்வே குடிமகன் தானே அப்படிங்கிற பரபரப்பில் தான் இப்போ நார்வேல தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இது இவனுக்கு நல்லா தெரியும். யாருக்கு, இந்த ரின்சன் ஜோஸுக்கு தெரியாதா, நார்வேல மாட்டணும்னா கஷ்டம், ரெண்டாவது அமெரிக்காவுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது இன்றைக்கி செய்தி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பரபரப்பாக நடந்த இந்த எல்லாம் சில தினங்களுக்கு முன்பு ஒரு பேஜர் குண்டு வெடிப்பு, பல்வேறு விதமான மக்கள் சூழலில் வந்து அங்கே வந்து வாக்கி டாக்கி குண்டு வெடிப்பு, இப்போ இது எல்லாம் வந்து எப்படி, இந்த வாக்கி டாக்கிகளும் இது எல்லாமே வந்து இந்த கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நொரோட்டா குளோபல் மூலமாக தான் வந்திருக்குன்னு சொல்லி செய்தி வருது. ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா, பல்கேரிய அரசாங்கமும் இன்றைக்கி சொல்லிட்டாங்க இங்கேருந்து எந்த பொருளும் போகலையேன்னு. அப்போ அவன் எங்கேருந்து அனுப்பிச்சான் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ எங்கே இருந்து லெபனானுக்கு இந்த பொருள்கள் பேஜர்களும் வாக்கி டாக்கி சென்றன, அதை இன்றைக்கி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லோருடைய கைகளும் இன்றைக்கி ரின்சன் ஜோஸை நோக்கி போகுது. ரின்சன் ஜோஸுடைய இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கேரளாவில் வயநாடு பரபரப்பாயிடுச்சு மீண்டும். ஏன்னா அவங்க தெரிஞ்ச குடும்பம், அவங்க அப்பா வந்து டெய்லர், ஜோஸ் டெய்லர்னால் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊரில், அந்த வில்லேஜில். இன்றைக்கி கேரள அரசாங்கத்துடைய புலனாய்வுத்துறையெல்லாம் போய் உங்கள் பையன் எங்கே என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த ரின்சன் ஜோஸுடைய சகோதரி அயர்லாண்டில் இருக்காங்க, நர்ஸாக இருக்காங்க. இப்போ இவருக்கு குழம்பி போயிட்டாங்க. ரின்சன் ஜோஸுடைய மனைவி இப்போ தான் சமீபமாக நார்வேலேருந்து வந்திருக்காங்க, சில மாதங்களுக்கு முன்பு. அப்போ எல்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் நார்வேல இருக்காங்க. அப்போ அவங்களும் குழம்பி போயிருக்காங்க, அவங்களுக்கும் தெரியல. யாருக்குமே இந்த நோர்டா குளோபல்ங்கிற கம்பெனி இருக்கிறதே தெரியல. யார், ரின்சனுடைய குடும்பத்துக்கு, அவங்க ஒய்ஃபுக்கோ அல்லது தாய் தந்தையருக்கோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து ரகசியமாக இவனை எப்படி பயன்படுத்தினாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, இந்த பையன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இதில் வந்து ரொம்ப ஒரு புலமை வாய்ந்த பையனாக இருக்கான் சாஃப்ட்வேரில். அதை இப்போ சாஃப்ட்வேர் தேவை தானே, ஒரு இதை வெடிக்க வைப்பதற்கு அல்லது வந்து ஒரு சிக்னல் அனுப்பணும். அந்த நீங்கள் டெட்ரானைட் வந்து வெடிக்க எப்படி வெடிக்குதுன்னா, அதிகமான ஹீட் ஏற்படணும் இல்லைனா அதிகமான வைப்ரேஷன் ஏற்படணுமா. அப்போ அந்த பேட்ரி வந்து தோரியம் பேட்ரி வந்து எப்படி வைப்ரேட் ஆக, அதுக்கு எதுவும் சாஃப்ட்வேர் இருக்கா, ப்ரோக்ராமிங் இருக்கா, அதை இவன் செஞ்சு கொடுத்தானா, இருக்கலாம்ல. ஒரு சாஃப்ட்வேருடைய ஒரு இன்ஜினியருடைய இப்போ வந்து இன்டர்வென்ஷன் இருக்கணும் அதுக்குள்ளே. அப்போ இதெல்லாம் இவன் செஞ்சு கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் கேரளாவிலேருந்து ஒரு போன பையன், இன்றைக்கி நார்வே சிட்டிசன்ஷிப் எடுத்துகிட்டு ஒரு வேலை பார்த்த பையன், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருக்கான். அந்த நிறுவனத்துடைய சிஇஓ இன்றைக்கி சொல்லியிருக்காரு, 2016லேருந்து இங்கே வேலை பார்த்தான், ஒரு 5 வருடம் எங்கள்கிட்ட தான் வேலை பார்த்த பையன், நல்ல திறமையான பையன். அதுக்கப்புறம் இப்போ எங்கள்கிட்ட வேலை பார்க்கல, 2022 அப்புறம் எங்களை விட்டு போயிட்டான். நார்வேல நிறுவனம் ஆரம்பிக்காமல் ஏன் பல்கேரியாவில் போய் ஆரம்பித்தான்? இப்போ நார்வேல அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், சட்டத்திட்டங்கள் ப்ராப்ளம் ஆகிடும் நினச்சிருக்கலாம், பல்கேரியாவில் போய் ஆரம்பிச்சிருக்கான். அப்போ வந்து பல்கேரியாவுக்கும் நார்வேக்கும் போய் போய் வந்திருக்கிறான் இந்த பையன். அப்போ இது எல்லாம் ஒரு பெரிய கான்ஸ்பிரசியாக ஒரு இருக்குது. அது என்னன்னு புரிஞ்சிக்க முடியலங்கிறது பல்கேரியாவுடைய அரசு. அவனை பிடிச்சாதான் சொல்ல முடியும், அவனை வந்து அவனாக வாயை திறக்கணும். இப்போ அவன் எங்கே வாயை திறக்கிறதுக்கு, அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். இப்போது கடந்த 3 தினங்களாக அவனை தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்கிறாங்க அவங்க குழந்தை, அவங்களுடைய பெற்றோர், அவங்களோட மனைவியும் சொல்கிறாங்க. ஃபோன் சுவிச் ஆஃப், அவனை பிடிக்க முடியல. அமெரிக்காவுக்கு போனது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் கன்ஃபார்ம் ஆகிருக்க அவர் அமெரிக்காவில் தான். அது பல்கேரிய அரசு சொல்லிட்டாங்களே, அந்த பாஸ்போர்ட்டில் பார்த்துருவாங்கல்ல, என்ட்ரி விசா இருக்கும்ல, அவங்க ஏர்போர்ட்லேயும் இவன் வந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்கான்னு சொல்லி அவங்க அரசு சொல்லிடுச்சு, பல்கேரிய அரசு. நார்வேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ இந்த நாட்டில் இல்லை, எங்கள் நாட்டில் இல்லைன்னு. இப்போ 2 நாடுகளுமே அவன் குறிப்பாக நார்வேலேருந்து தான் போயிருக்கான் அமெரிக்காவுக்கு, பல்கேரியாலேருந்து போகலை. ஏன்னா நார்வேயோட குடிமகன். அப்போ நார்வே சொல்லிட்டாங்க, இந்தி எங்கள் நார்வேயில் கிடையாது, அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான்னு. அமெரிக்காவில் எங்கே இருக்கிறான் இப்போ அமெரிக்க அரசு சொல்லணும். அமெரிக்க அரசு, உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில்
இந்த மொசாத்துடைய தீவிரமான தொடர்புகள் அமெரிக்காவில் ஜாஸ்தி. உலக அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் மொசாத்துடைய ஒரு பெரிய அலுவலகம் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த அலுவலகத்தோட நெருங்கிய தொடர்பில் அவங்க போயிட்டானா இல்லை மொசாத்தையும் அவனை காப்பாற்றிருச்சா தெரியல. மொத்தத்தில் இது ஒரு பெரிய சீக்ரசியாக பெரிய ரகசியமாக இருக்குது. இப்போ நீ கேரளா பரபரப்பான மாதிரி இந்தியாவே பரபரப்பாகிடுச்சு. சென்னையில் இருந்த பையன், பாண்டிச்சேரியில் படித்த பையன், மொசாத்துடைய கரங்கள் எங்கே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள், நம்ம சென்னைக்கு வரைக்கும் வந்து நீண்டிருக்கிறது. அப்போ இது இது இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும், இந்த அளவுக்கு இருக்கா, அப்போ இந்த அளவுக்கு வந்து உலகம் முழுவதும் அவர்களுக்கான தொடர்புகள் எப்படி இருக்குது, இப்போ இன்றைக்கி எவ்வளவு தூரம் கனெக்டடாக இருக்காங்க, எங்கே வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய முடிய இடத்துல எல்லோரும் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மொசாத்துடைய அந்த வேலைகள் பார்த்திங்கன்னா, ஹிட்லிஸ்டில் இருந்தால் நாங்கள் யாரை, அவங்க சொல்கிறாங்கல்ல, எங்களுடைய ஹிட்லிஸ்டில் இருந்தால் நீங்கள் எந்த கிரகத்தில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு நாள் கொல்லப்படுவீர்கள். இதுதான் மொசாத்துடைய தாரக மந்திரம். அப்போ அதை இன்றைக்கி உறுதியாயிடுச்சா, எப்படி வேணாலும் நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியான ஒரு செய்தி. இதுக்கப்புறம் வருகின்ற அப்டேஷனும் நம்ம வருகின்ற விஷயங்களில் பேசலாம். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி மொசாட் வந்து தொழில்நுட்ப ரீதியாக உள்ள கைத்தேர்ந்தவர்களை வந்து உளவாளியாக பயன்படுத்துங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏற்கனவே இஸ்ரேலில் வந்து எல்லாருமே வந்து தொழில்நுட்ப ரீதியாக தான் வல்லுநர்களாக இருப்பார்களும் தெரிய வருது. இல்லை, இந்த அளவுக்கு மொசாட் செயல்படுது அப்படின்னா அப்போ இன்னும் வந்து இருக்குமா இதுக்கு அடுத்தடுத்து? அதாவது இஸ்ரேலுடைய மக்கள் தொகை 1 கோடி தான், அது கூட 90 லட்சம் சொல்கிறாங்க, 1 கோடி கூட இல்லை, 90 லட்சம் தான். அவர்கள் என்ன ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார் என்றால், எந்த ஒரு இஸ்ரேலிய குடிமகனும் நாட்டுக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும், பயனில்லாத எந்தவனும் இஸ்ரேலுக்கு தேவையில்லை என்பது அவர்கள் கோட்பாடு. உலகத்தில் அழகி போட்டி நடக்காத நாடு இஸ்ரேல் தான். அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய நாட்டுக்கு வளம் சேர்க்கக்கூடியவர்களைத்தான் தொடர்பு வச்சுருக்காங்க. இன்னும் ஒன்று, அப்போ மக்கள் தொகை குறைவு அப்படிங்கும்போது உலகம் முழுவதும் ஒரு வேலை செய்யணும்னா நிறைய அவர்களுக்கு தொடர்பு வேணும், மேன் பவர் வேணும். மேன் பவர் வேணும் இல்லை, இப்போ இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கும், அவங்க வெறுமனே 90 லட்சம் பேர் இருக்கு அப்படிங்கும்போது மேன் பவர் நிறைய வேணும். அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, தனக்கான ஆட்களை வந்து நாடு உலகம் முழுவதும் உருவாக்குறாரு. இது ஏற்கனவே மொசாத்திலிருந்து பயணித்து ஓய்வு பெற்ற ஒரு மொசாத்துடைய இயக்குனர் வந்து ஒரு புத்தகம் எழுதினார். அவர் அதில் முக்கியமாக சொன்னது என்னென்னா, நாங்கள் உலகம் முழுவதையும் மொசாத்துடைய ஆதரவாளராக மாற்றுவோம், எங்களுடைய கரங்கள் உலகம் முழுவதும் நீண்டிருக்கிறது, எந்த நாட்டிலும் எங்களுடைய ஆள் இல்லாமல் இல்லை, எந்த மாகாணத்திலும் எங்களுடைய ஆள் இல்லாமல் இல்லை, அங்கெல்லாம் எங்களுடைய ஆட்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய ஆதரவு என்பது அவ்வளவு நீண்டு நெடியதாக இருக்கிறதுன்னு சொன்னார். அது சரிதானே. இன்றைக்கி வந்து எங்கெல்லாம் அதனுடைய கரங்கள், ஆக்டோபஸ் கரங்கள் பரவி இருக்குது, மொசாத்துடைய ஆக்டோபஸ் கரங்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தான் அக்டோபர் 7ஆம் தேதி இந்த ஹமாஸுடைய யுத்தத்தை அவர்கள் கவனிக்காமல் விட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது. ஹமாஸ் போய் அக்டோபர் 7 அன்னைக்கு போய் அதை ஒரு 255 பேரை பிடிச்சி வந்தாங்கல்ல இஸ்ரேலில் போய் பிணைக்கைதிகளாக, இது ஒரு பெரிய மொசாத்துடைய தோல்வியாகவே பார்க்கப்பட்டது. உலகம் முழுவதும் ஆக்டோபஸ் கரங்கள் விடலை, சில பேர் 107 பேர் இருக்காங்க, அதில் 6 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னொரு 101 பேர் இருக்காங்க. ஆக்டோபஸ் கரங்கள் நீண்டிருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே வந்து இதில் தோல்விங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி டெக்னிக்கலி டெக்னாலஜி வந்து இன்றைக்கி இந்தியாவில் உலக அளவில் இஸ்ரேலில் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி டெக்னாலஜி தான் உலகம் முழுவதும் இந்த உளவு பார்க்கின்ற அந்த ஸ்பை வேறே நம்ம அங்கேருந்து தானே பார்த்தோம், இஸ்ரேலில் தானே பார்த்தோம். அப்போ இந்த டெக்னாலஜியில் அவர்கள் பெரிய வல்லுநர்கள். அப்போ இவர்களுக்கான மேன் பவரை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அந்த மொசாத்துடைய இயக்குனர் எழுதியிருந்தார். அவர்களை நாங்கள் எல்லா விதமான விஷயங்களிலும் நாங்கள் பயன்படுத்துவோம். ஒன்று, பணம் கொடுத்து பயன்படுத்துவோம், பெண்கள் மூலமாக அடிமைப்படுத்துவோம், மிரட்டி பயன்படுத்துவோம், அவர்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு பிளாக்மெயில் பண்ணி நாங்கள் பயன்படுத்துவோம், எங்களுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு அளவுகோல் கிடையாதுன்னு சொன்னார் அவர். அதாவது இப்போ வந்து உங்களை நான் வந்து மொசாத்துடைய உளவாளியாக வேணும்னு முடிவு பண்ணிட்டா, இப்படியா எந்த வகையிலையா நீங்கள் வந்து சிக்குனாலும் சரிதான், ஒன்று நல்ல நல நலவுகள் மூலமாக அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள், இல்லை என்றால் அவர்கள் வெவ்வேறு மோசமான வழிகளில், மொத்தத்தில் நீங்கள் அவங்களுக்கு உள்ளே போய் தான் ஆகணும், இல்லை என்றால் உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற மாதிரியான அந்த விஷயத்தை அவர் சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, மொசாத்துடைய கரங்கள் நீண்டிருப்பதனுடைய அடிப்படை தான் இன்றைக்கி வந்து இந்த ரின்ஸ் ஜோஸுடைய தொடர்பும். இன்றைக்கி அவர் காணாமல் போயிருக்கிறார். என்னுடைய கணிப்பு அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்பது கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னால் உங்களுக்கு மொசாத்
ஹமாஸுடைய ஆட்கள் என்று தெரிந்து விட்டால் அவர்களை உயிரோடு வைத்திருக்க மாட்டார்கள். அது ஒரு முக்கியமானது. எந்த நாடுகளில் இருந்தாலும், எங்க இருந்தாலும். அப்ப அவர் உண்மையை சொல்லிட்டா இன்னும் மொசாத்துக்கு ஆபத்து தானே. அது எப்படி இப்போ நீங்க சொன்ன மாதிரி லெபனானுக்கு நேரடியாக தெரிஞ்சிருக்கலாம், ஹிஸ்புல்லாக்கு கூட. எந்த நாடுகளில் இருந்தாலும் அவர் உயிரோட இருக்க முடியாதுன்னா, அப்ப இந்தியாவில் இருக்காங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்பு அப்ப இந்தியாவில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, பொதுவாக வந்து உளவு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு இந்த வேர்ல்டு வந்து இந்த குளோபல் வில்லேஜ் தான். அதாவது இதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். ஏற்கனவே இஸ்ரேலுடைய விமானத்தை ஹைஜாக் பண்ணிட்டு போனாங்க. எங்கே போய் இறங்கினாங்கன்னா உகாண்டாவில் போய் இறக்குனாங்க 1974-75. ஒரு இஸ்ரேல், அதாவது ஒரு தீவிரவாத அமைப்பு இஸ்ரேலுடைய ராணுவ அந்த விமானத்தை ஃப்ரான்ஸ்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்த விமானத்தை கடத்திட்டு போனாங்க. அது அங்கே போய் உகாண்டாவில் ஏர்போர்ட்டில் நிற்கிது. அப்பொழுது உகாண்டாவுடைய அதிபதியாக இருக்கிற இடியமின் இஸ்ரேலோடு முரண்பட்டவர். அந்த கடத்தல்காரர்களுக்கு ஆதரவாக அந்த விமான நிலையத்தை கொடுக்குறார். நீங்கள் நினச்சி பாருங்கள், இங்கிருந்து இஸ்ரேல் ஒரு விமானத்தை அனுப்பி ஒரு சரக்கு விமானம் போன்று போய் அந்த உகாண்டாவுடைய தலைநகரத்தில் இறங்கி கம்பாலாவில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கிருந்த அந்த விமானத்துக்குள் இருந்த போர் வீரர்கள் போய் உகாண்டாவுடைய நூற்றுக்கணக்கான வீரர்களை கொண்டு கடத்தல்காரர்களை கொன்று அந்த கடத்தப்பட்டவர்களை தன்னுடைய விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்த வரலாறும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஏற்கனவே. அப்போ இது எப்படி செஞ்சாங்க? ஒரு நாட்டுக்குள்ள போய் முடியுமா அது? ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டில் இந்த விமானம் வந்து இறங்கி சுட்டு எடுத்துக்கிட்டு போன விஷயம்லாம் பின் லேடனை பாகிஸ்தானில் வந்து செஞ்சாங்களே, இது அமெரிக்கா செஞ்சது. அப்போ எல்லாமே சாத்தியம்தான். அப்போ அந்த நாட்டோட ஒரு என்னதான் இருந்தாலும் அவங்களோட ஒரு பர்மிஷனாவது வாங்கிட்டு வந்து கூட செஞ்சுக்கலாம், அந்த நாட்டு உதவியோட. அதான் சொல்கிறேன்னே, அதையெல்லாம் இஸ்ரேல் எப்பொழுதுமே சட்டை பண்ணுவதில்லை. அது அமெரிக்காவும் அது அமெரிக்காவோட பாணி தான். அது இஸ்ரேல் சட்டை பண்ணுவதில்லை. குறிப்பாக இந்த மொசாத்துடைய வேலையெல்லாம் அப்படி தான் இருக்குது. அவர்கள் வந்து இந்த ரின்ஸ் இந்த ஜோசை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களா, இல்லை அவர்களே கடத்திட்டு போயிட்டாங்களா அமெரிக்காவுக்கு, அதுவும் தெரியல. இல்லை இஸ்ரேலுக்கே கடத்திட்டு போயிட்டாங்களா, அதுவும் தெரியல. மொத்தத்தில் ரின்ஸ் ஜோஸ் அப்சண்ட் ஆகிருக்கிறார், காணாமல் போயிருக்கிறார். ஏன்னா அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் கை நீட்டிட்டாங்க. அப்போ அவருடைய நிறுவனம் வந்து அவர் வந்தால் தான் தெரியும் என்ன நிலைமைன்னு. இப்போ இப்படி ஒரு பூதாகரமான ஒரு செய்தி வந்து இன்றைக்கி உலகத்தை பரபரப்பாக்கி இருக்கிறது என்பதை பற்றி நம்ம பேசலாம். இஸ்ரேலுக்கு எதிராக யார் போரிட்ட யார் என்ன செஞ்சாலும் நேரடியாகவே இஸ்ரேல் வந்து எப்படியாவது பழி வாங்கிடுவாங்க, இல்லை கொன்றுவாங்க. நீ எங்கே இருந்தாலும் நான் அவனை கொன்றுவேன் அப்படிங்கிற ஒரு இதை தான் அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராங்க. ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து இது போன்ற ஒரு உளவாளியாக செயல்பட்ட இந்த கேரளாவை சேர்ந்த, குறிப்பாக ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக அடுத்த ஆக்ஷன் வந்து இவரை இருக்கும்ல டார்கெட்டில் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது இப்போ ஹிஸ்புல்லாவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யுத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. தெற்கு லெபனானில் இருந்து ட்ரோன் மூலமாக அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 234 குண்டுகள் போட்டிருக்காங்க. மொத்தத்தில் எல்லாமே உள்நகரங்களுக்குள் வரலைன்னா கூட அந்த வடக்கு இஸ்ரேல் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து குண்டுகள் விழுந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த சேதம்ங்கிறத எப்பொழுதுமே இஸ்ரேல் சொல்லாது. தான் நாட்டுக்கு தன்னுடைய பாதிப்பை, தனக்கு ஏற்பட்ட சேதத்தை பின்னடைவாங்களோ அதை சொல்கிறதுல ஒரு ஈகோ பார்க்குறாங்க இஸ்ரேல். அதை சொல்லிட்டால் நம்ம வந்து உலக நாடுகள் நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடும், நம்ம அடி வாங்கினா கூட சொல்லக்கூடாது. அதே அது அடிச்சுன்னா சொல்லும். இப்போ அது நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே பாதிப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு சைடில் மக்கள் போராடுறாங்க யுத்தம் வேணான்னு, ஆனால் இன்னொரு பக்கம் குண்டுகள் விழுந்துக்கிட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ அந்த பாதிப்பு வெளியே தெரியல. என்ன ஒரு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும்னா, இந்த ஹிஸ்புல்லா என்பது ஹிஸ்புல்லா அல்ல, ஈரான். அப்போ அவர்கள் படையை குவித்து கொண்டு இஸ்ரேலோடு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த விஷயம் இன்னும் சூடாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவங்க தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க, இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார், ஈரானுக்குள்ளே வச்சு கொண்டாங்க, இப்படி பல்வேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிஸ்புல்லாவுடைய ஒரு தலைவர் கொல்லப்பட்டார். இது எல்லாமே அந்த ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது, சூடாகிக்கிட்டே இருக்குது. இது வந்து தன் உயிரே போனாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு சூசைட் பாமா வந்து விழுந்தாங்கன்னு என்ன பண்ணுறது? இது பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஊடுருவலாம், இது ஒரு மோசமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் அமெரிக்கா வந்து இப்போதைக்கு யுத்தம் வேணான்னு சொன்னாங்க. அது கேட்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலும் இல்லை, அவர்களும் இல்லை, ஹிஸ்புல்லாவும் இல்லை. இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு போர் மேகத்தோட ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அபாயகரமான ஒரு சூழலில் இருக்கிறது. இந்த இடத்துல தான் இந்த பையன் ஜோஸுடைய கனெக்ஷனு, அவன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிறதும் தெரியலை. இதுதான் நிகழ்கால 2 தினங்களாக நடந்த நிகழ்வுகளில் சாராம்சம். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.